வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனலின் சார்பான அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கம்மா ஒரு வாரம் தொடர்ந்து வீடியோ போட்டீங்க, என்னென்ன வயலில் பண்ணுறோன்னு சொல்லி, அதுக்கப்புறம் வீடியோவே காணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் கேட்கலங்க. ஒரு சில பேர் வந்து கேட்டாங்க, எங்கேயும் போகலங்க, இங்கே தான் இருக்கேன். ஆனாலும் அப்படியே கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால அப்படியே வீடியோவே எடுக்கவே இல்லைங்க ஒன்று கூட. அதுக்கப்புறமா முதல்ல கொஞ்சம் தெம்பாகி ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேங்க ஃப்ரைடே. அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேங்க. நமக்கு மனசு சரியில்லாத மாதிரியே இந்த மேகதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிற மாதிரி தூரலாக போட்டுட்டு இருந்ததுங்க. அதனால் ஒன்றும் பெருசாகவும் வேலை எதுவும் செய்ய முடியலைங்க. சின்ன சின்ன வேலை தான் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்தது தாங்க. ஃப்ரைடே காலையில் எப்பயும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டு வயலுக்கு வந்து மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு மாட்டுக்கு தண்ணி கமிச்சு கட்டிகிட்டு இருந்தேன். அம்மா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மாவு அரைக்க போனாங்க. என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு தான் அரைக்க போனாங்க. சோளம் கொஞ்சம் கோதுமைலாம் கடந்ததுங்க, அதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா புண்ணாக்கு தீந்துருச்சிங்க, அதனால் தீவனத்துக்கு கூட அப்படியே கொஞ்சமாக இந்த மாவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு அரைச்சிக்க போனாங்க. அதுக்குள்ளே நான் வந்து மாடெலாம் பிடிச்சி கட்டிட்டேங்க. அப்புறம் அம்மா மாவு அரைச்சிட்டு வந்தோன்னே அதை எடுத்து இந்த மாதிரி போனியில் போட்டு வச்சுட்டு மூடி வச்சுருவோங்க, மழை வந்தால் நனையாத மாதிரி. ஏன்னா சாக்கிலலாம் இருந்துச்சுன்னா எலி பெருக்கம் இதெல்லாம் வேலை விட்ருவோங்க. அதனால தான் இந்த மாதிரி போனி இல்லைனா இந்த மாதிரி ஓட்ட ட்ரம்மு வந்து நம்ம யார்ட்டையாவது கேட்டோன்னா தருவாங்க. சின்னதாக வீரல் இல்லை அப்படின்னா சின்னதாக வந்து ஹோல் இருக்க மாதிரி நான் வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம தீவனம் இந்த மாவு இதெல்லாம் வந்து கொட்டி வச்சுக்கலாம். மழையிலையும் நனையாது, எலி பெருக்கம் நாய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதை சாப்பிடவும் முடியாதுங்க. முக்கியமாக இந்த மாவெல்லாம் நாயெல்லாம் வந்து சாப்பிடுங்க எங்கள் ஊரில், அதுதான் பெரிய கொடுமை. வீட்டிலலாம் சாக்கில் எதையுமே நம்மளால் வைக்க முடியாது, வெளியிலலாம் வச்சோனாவே அதெல்லாம் வந்து ஓட்டு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா என்ன வேலை செஞ்சோன்னா அம்மா வந்து கேனை தூக்கிட்டாங்க, மருந்தடிக்கிற டேங்கு தூக்கிட்டாங்க. என்ன காட்டுக்கு மருந்தடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு தாங்க. இப்போ ஒரு 40 நாள் கிட்ட ஆக போகுதுங்க. சரி, ஒரு சத்து டானி காய் வந்து நல்லா கால் பிரிஞ்சு உருள ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு சத்து டானிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மருந்தடிக்க போகிறோங்க. இந்த டானிக்கு வந்து ஆர்கானிக்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அதில் போட்டிருந்தாங்க அப்படி தான். என்ன டானிக்குன்னுலாம் சொல்ல விரும்பலைங்க, கம்பெனி பேர்லாம் சொல்ல விரும்பலை, அதனால சொல்கிறேன். ஆனால் அந்த இதில் போட்டிருந்தாங்க, நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆர்கானிக் டானிக் அப்படின்றத மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 5 டேங்கு தாங்க. அதனால் சரி தண்ணி பக்கத்துலேயே கொண்டு வந்து ஊற்றணும் அப்படின்னா அம்மா அப்படியே அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மருந்து தண்ணி எல்லாம் பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க. சரி, அம்மா மருந்தடிக்கிற வரைக்கும் எப்படி நம்ம தண்ணி மொண்டு ஊற்றி ஆகணும், வேறு வேலை தூரமாக போய் எங்கேயும் செய்ய முடியாதுன்ட்டு, சரி இந்த வாய்க்கால் தண்ணி போகிற வாய்க்கால்லையே வந்து இருக்கிற புல்லெல்லாம் வந்து வெட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா தண்ணி போகும்போது தேங்கிட்டு சரியாக போகாது, அதுக்கப்புறம் கல்லுக்கட்டு இருக்கிறதுனால கல்லுக்கட்டிலலாம் வழிஞ்சு போகும். அதனால் சரி புல்லெல்லாம் வெட்டி விட்டு மண்ணெல்லாம் ஓரத்தில் அணைச்சி விடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேங்க. என்ன அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லாஸ்ட்டாக தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து என்னை பற்றின டீட்டெயில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க இன்ட்ரொடக்ஷன் கொடுங்கன்னு. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நீங்கள் கீழே கமெண்டில் வந்து கேளுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க, தயவு செஞ்சு என்னோடய பர்சனல் லைஃப்பை மட்டும் வந்து யாரும் கேட்காதீங்க. நிறைய பேர் கீழே கமெண்டில் வந்து கேட்குறீங்க, நான் அவங்க யாருக்குமே வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை. எனக்கு விருப்பம் இல்லைங்க, சொல்லணுன்ற விருப்பம் இல்லை. அதனால் பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு வேறு ஏதாவது நீங்கள் கேளுங்கள், என்னோடய படிப்பை பற்றியோ மற்ற மாதிரி ஏதாவது கேளுங்கள், நான் வந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க, உங்கள்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதை பற்றி இனிமேல் எந்த கமெண்ட்ஸ்லேயுமே யாருமே வந்து கேட்காதீங்க, எந்த ஒரு வீடியோவிலையுமே. எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைங்க, இல்லை அதனால தான் வந்து நான் சொல்லலை. சரி ஓகே, வேறு ஏதாவது என்னை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக என்னை பற்றின இன்ட்ரோ வந்து கொடுக்குறேன், எங்கே படித்தேன், என்ன பண்ணினேன், எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. சரி ஓகே, அம்மா வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க, நானும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டு இந்த புல்லெல்லாம் வந்து அரைச்சி ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து மண்ணெல்லாம் கல்லுக்கட்டு ஓரமாக நல்லா அணைச்சி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த கல்லுக்கட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனைனா, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலி பெருக்காம் பாம்பு எல்லாம் வந்து அண்டிக்குங்க. அதனால் என்னாகும், இந்த பெருக்காலாம் நல்லா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்ம வாய்க்காலில் தண்ணி வரும்போது என்ன ஆயிரும், அந்த தண்ணியெல்லாம் வயலுக்கு போகிற மாதிரி பண்ணி விட்ருங்க. அதை அடைக்கங்குள்ள நம்ம படுற பாடு இருக்குங்களே, படாத பாடுங்க. பார்க்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா அழகாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த வேலைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க.
நம்ம என்ன தான் வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் எலி பெருக்கானா அது வந்து உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்குங்க. அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. அது அதிகமாக தான் ஆகுது இருக்க இருக்க இருக்க. அதே மாதிரி இந்த கல்லுக்கட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம ஏதாவது மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டோன்னா அதையும் வந்து கடித்து கொதறி வச்சுருதுங்க. எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு பார்த்தீங்கன்னா யானை தோல்லை மான் தோல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சைடு பார்த்திங்கன்னா எலி பெருக்கான் தோல்லை தான் அதிகமாக இருக்குதுங்க. வரப்பு பார்த்திங்கன்னா க்ளீனாக வரப்பு வாய்க்கால் க்ளீனாக இருந்தாலே நம்ம வயல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளுக்கே ஒரு ஃபீல் வருங்க. வரப்பு வாய்க்கால்லாம் அப்படியே சுத்தமாக க்ளீனாக இருந்துச்சுன்னா வயலில் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுக்காக தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நமக்கும் வந்து இப்போ ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டோன்னா அப்புறம் வேலை ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் அதே மாதிரி அடிக்கடி சீக்கிரமாக அந்த மாதிரி கொஞ்சமாக பில்லு இருக்கும் போதே க்ளீன் பண்ணிக்கிட்டனாலும் நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க. நான் அதிகமாக பில்லு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே மருந்து அடித்தாலும் வந்து அதுவுமே வந்து கெடுதல் தான். அதனால் சில டைம்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஒரு ரெண்டு போனி துணியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம். ஒரு மூணு நாளாக வந்து துணி துவைக்கலைங்க. ஏன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து ஒர்க்கு மழை வேறு பேஞ்சிட்டே இருந்தது, தூரல் விழுந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷட்டவுன் போட்டாங்க, அதனால் துணி துவைக்கலை. சரி ஃப்ரைடே வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் வந்து துடைச்சிட்டு நிம்மதியாக சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயலுக்கு போயிட்டு துணியெல்லாம் துவைச்சோங்க. எவ்வளோ துணி இருந்தாலும் வயலில் வந்து இந்த மாதிரி மோட்டார் போட்டு விட்டு அடித்தோம் அப்படின்னா உண்மையாலுமே வந்து சீக்கிரமாக துவைச்சி முடிச்சிடலாங்க. முன்னாடியே ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சோப்பு தண்ணியெல்லாம் வயலுக்கு விடாதீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வயலுக்கெல்லாம் விட மாட்டோங்க. இந்த தீவன பில்லு சோளத்தட்டை இந்த மாதிரி இருக்குல்ல அதுக்கு தான் விட்டுட்டு துணியை வாஷ் பண்ணுவோங்க. துணி துவைச்சி முடித்து காய வச்ச உடனே வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இட்லி கொஞ்சம் இருந்துடுங்க. அதுக்கப்படியே தோசையும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பொடி நமக்கு வந்து கருவேப்பிள்ளை பொடி, கருவேப்பிள்ளை எண்ணெய், கருவேப்பிள்ளை டீ பாக்ஸ்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் வந்து நமக்கு அமைச்சிருந்தாங்க. இது எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் இல்லைங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி தான். இவங்க தோட்டத்திலே கருவேப்பிள்ளை வந்து நல்ல நிறைய போட்டிருக்காங்க. கருவேப்பிலை விவசாயம் பண்ணுறாங்க, அதனால் என்ன பண்ணிட்டாங்க அதை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பொடி பண்ணி அதை கருவேப்பிலை பொடியாகவும், அதுக்கப்புறம் நமக்கு முடி வளர்கிறதுக்காக கருவேப்பிலை எண்ணெயாகவும், டீ வச்சு குடிக்கிறதுக்காக அது கருவேப்பிலை இலைகளை வந்து நல்லா பொடி பண்ணி அது கூடையே நிறைய சேர்த்துருக்காங்க போல். அதை அப்படியே பேக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்கங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நல்லா வந்து நம்ம வீட்டில் அரைச்ச நல்லெண்ணெயும் அது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம கடையிலலாம் இட்லி பொடியெலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, உண்மையாலுமே அதே டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட வந்து அந்த கருவேப்பிலையோட கசப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து சாம்பார்லலாம் கருவேப்பிலையை வந்து நம்ம தள்ளி தான் வைப்போம். கருவேப்பிலை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது இவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனாலும் நம்ம கருவேப்பிலையே எடுத்து தனியாக தான் வைப்போம். நம்ம குழந்தைங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி பொடியாக வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இது கருவேப்பிலை பொடி தான் அப்படின்னு சொல்லி இட்லி பொடி அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. இட்லி தோசை அது இல்லாமல் சாதத்துக்கும் வந்து நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்து தான் இது. இது சாப்பிட்றதுனால நமக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்ணுக்கு, முடி வளர்கிறதுக்கு. அதே மாதிரி முடி வளர்கிறதுக்கு அந்த எண்ணெய் நல்லா வந்து காய்ச்சி வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட தேங்காய் எண்ணெய் சுத்தமான எண்ணெயும் இருக்குதுங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க ஆனால் நம்மளால் கொடுக்க முடில, இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காண்டாக்ட் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமாண்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிம்மா சொல்லிகிட்டே இருந்தேன், எங்கம்மா பஸ் ஏறி கிளம்பிட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து அடுத்த நாளுங்க. வெள்ளிக்கிழமையோட வேலை அதோடு முடிஞ்சிச்சுங்க. ஈவினிங் வந்து வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சந்தைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சுதுங்க. இது அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் நம்ம வந்து சென்னை பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டோங்க. என்னது சென்னை பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டியா? எங்கம்மா போகிற அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேங்க. இன்டர்வியூவா? எங்கம்மா எங்கேயாவது கம்பெனிக்கு போறியா, ஏதாவது வேலைக்கு போறியா, விவசாயத்தை விட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்கங்க. சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி நமக்கும் ஆசை இருந்துச்சு தான். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்படி வேலைக்கு போகணும், இங்கே வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணுன்னு. பட் இப்போ வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இதில் தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க வேலைக்கு போகிறத விட. சரி ஓகே, எங்கம்மா அப்படி போகிற என்ன இன்டர்வியூமா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சேனலுக்கு வந்து நான் வந்து ஒரு அவார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேங்க. என்ன அவார்ட்னா ஹோம் பிரீமியர் சுயசக்தி விருதுகள், சக்தி மசாலா வழங்கும் சுயசக்தி விருதுகள் அப்படிங்கிற விருதுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேங்க. அது எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். சுயசக்தி விருதுகள் 2023 6th எடிஷனுங்க.
அதுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு 3000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்துருப்பாங்க போல். அதில் வந்து ஒரு 350 பேரும் 400 பேரும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல். அதில் வந்து நம்ம சேனலும் சாரி இதுக்கும் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நம்ம வந்து அக்ரி கேட்டகரியில் வந்து நான் அப்ளை பண்ணதுனால நம்மளையும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க இன்டர்வியூக்கு. சாட்டர்டேவே கிளம்பி போயிட்டு ரிலேட்டிவ் வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் சண்டே போய் நம்மளோட இன்டர்வியூவை அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. சண்டே நைட்லாம் செலக்ட் ஆகோமா என்னன்னு தெரில, செலக்ட் ஆனால் நமக்கு அவார்டு கிடைக்கும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.